ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் டிஸ்பிளே. இன்னைக்கு நம்ம காட்டுல இந்த மாதிரி வித்தியாசமான சண்டைகள்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி நடந்த சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம சிங்கத்துக்கும் ஒரு முரட்டு முதலைக்கும் நடக்கிற சண்டையை தான் பாக்குறோம். இது கென்யா நேஷனல் பார்க்ல நடந்தது. அந்த ஆத்து பக்கத்துல யானை ஒண்ணு இறந்து கிடந்திருக்கு. அந்த யானையோட பெரிய உடம்ப சாப்பிடுறதுக்காக அதை பார்த்த பெண் சிங்கங்கள் அந்த இடத்துக்கு கூடி வருது. சிங்கங்கள் இந்த ஆத்து பக்கத்துல தண்ணி குடிக்க வரும்போது முதலைக்கும் சிங்கங்களுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுது. பல தடவை இந்த மாதிரி சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு. இப்ப நடக்கிறது இந்த யானையோட உடம்ப சாப்பிடுறதுக்காக. சிங்கங்கள் எல்லாம் கூடி வர்றதையும் அங்க ஒரு யானையோட உடம்பு கிடக்குறதையும் இந்த முதல்ல தண்ணிக்குள்ள இருந்தே மோப்ப புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு வெளியே வருது. ஆனா இதை நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோம், உனக்கு தர முடியாது, ஏன்னா இது நாங்க கண்டுபிடிச்சது அப்படின்னு இந்த சிங்கங்கள் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு. முதல்ல பசியோட இருந்ததுனால நானும் இதை சாப்பிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர சிங்கங்களுக்கு பயங்கர கோவம். ஃபர்ஸ்ட் முதலையே ஆத்துக்கே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முதலையே கவனிக்கிறதுக்காக வருது. எல்லா சிங்கங்களும் சேர்ந்து முதலையே நல்லா கவனிச்சதுல முதலை இனிமே இந்த பக்கம் இருக்க கூடாது, ஆபத்து அப்படின்னு மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஓடி போயிடுச்சான். முதலையை விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா சிங்கங்களும் சேர்ந்து அந்த யானையோட உடம்ப சாப்பிட்டுருக்கு. இதை டூரிஸ்ட் ஒருத்தங்க வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்ததா லெப்போடுக்கும் ஒரு மலைப்பாம்புக்கும் நடந்த சண்டையை தான் பாக்குறோம். இது சவுத் ஆப்பிரிக்காவில க்ரூகர் நேஷனல் பார்க்ல நடந்த சம்பவம். இதுல ரெண்டு லெப்போடு வந்து ஜோடியா அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த பக்கத்துலதான் ஒரு பெரிய மலைப்பாம்பு பாக்குது. அதுல ஒரு லெப்போடு வந்து கொஞ்சம் ஆர்வமா அந்த மலைப்பாம்பை தொட்டு பாக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போகுது. மலைப்பாம்பு உடனடியா அதை பார்த்து ரொம்ப வேகமா சீறிட்டு வருது. பக்கத்துல இன்னொரு லெப்பாடு பாத்துக்கிட்டே இருக்கு. இது நமக்கு ரொம்ப அவமானம் அப்படின்னு நினைச்ச இந்த லெப்பாடு இந்த மலைப்பாம்பு கிட்ட கண்டிப்பா சண்டை போட்டாகணும் அப்படின்னு முடிவெடுக்குது. மலைப்பாம்பு சண்டை போடாது, அதுக்கு பசிக்கும் போது மட்டும் ஏதாவது இறைய பிடிச்சு விழுங்கும். இங்கேயும் இந்த மலைப்பாம்பு ஏதோ பெரிய ஆளுகிட்ட மாட்டிருக்கிறோம் போல, அதனால மெதுவா ஊந்து அந்த பக்கமா போயிடலாம் அப்படின்னு போகுது. ஓடி போற மலைப்பாம்ப இந்த லெப்பாடு விடுறதா இல்ல வலுக்கடாயமா பிடிச்சு இழுக்குது. பூனைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்வம் இது. ஏதாவது வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா உடனடியா ஓடி போய் அதை கேட்ச் பண்றதுக்கு தான் பாக்கும். அப்படிதான் இங்க பசியே இல்ல அப்படின்னா கூட இந்த லெப்பர்ட் வந்து அந்த மலைப்பாம்ப பிடிச்சு விளையாடுறதுக்கு போகுது. மலைப்பாம்பு எந்த அளவுக்கு பலசாலி அப்படின்னா ஒரு சிங்கத்தையே சுருட்டுறதுக்கு பாக்குது. அது சுத்திடுச்சு அப்படின்னா திரும்ப அதோட பிடியில இருந்து வெளியே வர முடியாது. ஆனா இங்க இந்த லெப்பர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னதுனால மலைப்பாம்பு அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணி கடைசியில எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சு. அடுத்து பாக்குறது கெய்மன் வெர்சஸ் எலக்ட்ரிக் ஈல். கெய்மன் அப்படிங்கறது ஒரு முதலை வகையை சார்ந்தது. எலக்ட்ரிக் ஈல், இத தமிழ்ல விலாங்கு மீன் அப்படின்னு சொல்றோம். இதால குறிப்பிட்ட அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். தண்ணிக்குள்ள இது பக்கத்துல ஏதாவது மீன் வரும்போது உடனடியா ஷாக் கொடுக்குமா, அந்த ஷாக்ல அந்த மீன் வந்து செத்து போகும், உடனடியா அதை பிடிச்சி சாப்பிடுமா. இது இதுகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இந்த முதல்ல பசியில இருந்ததுனால இந்த எலக்ட்ரிக் கீல பிடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு அது பக்கத்துல போயிருக்கு. இந்த எலக்ட்ரிக் கீல் 6 அடி நீளத்துல ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. இது முதலைய நல்லா சுத்தி அதுக்கு ஷாக் கொடுத்துருக்கு, அதுல அந்த முதலையே செத்து போச்சு. அடுத்ததான் பாசம் வெர்சஸ் மானிட்டர் லிசார்ட். இந்த மானிட்டர் லிசார்ட் 10 அடி நீளம் வரைக்கும் பெருசா வளரக்கூடியது. அதுவும் மரத்துல எல்லாம் நல்லா வேக வேகமா ஏறக்கூடியது. இதோட இறை அப்படின்னா முட்டை, ஊந்து போகக்கூடிய பாம்பு, இன்னும் சின்ன சின்ன விலங்குகளை எல்லாம் பிடிச்சு சாப்பிடுமா. இது இங்க ரொம்ப வித்தியாசமா அதோட இறைய பிடிக்கிறதுக்காக மரத்துல ஏறி போகுது. மரத்துல ஒரு பாசம் வந்து கூடு கட்டி இருக்கு. இது அங்க குட்டி போட்டு இருக்கு, அந்த குட்டியை தான் பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த மானிட்டர் லிசார்டு கீழே ஏதாவது இறைய பிடிச்சு சாப்பிடலாம், ஆனா மெனக்கிட்டு இந்த மரத்துல ஏறி போய் உட்கார்ந்துருக்கு. இந்த பாசமோட கையை பார்த்துட்டுமே அதுக்கு தெரிஞ்சு போச்சு, இது நம்மளோட குட்டியை தூக்குறதுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு பக்கமா பாதுகாத்துட்டு அந்த பல்லியை விரட்டலாம் அப்படின்னு போகும்போது அந்த பல்லி இன்னொரு பக்கமா வந்து அந்த கூட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த பாசம் அந்த பல்லியோட வாழை பிடிச்சி பயங்கரமா கடிச்சு இழுத்துருக்கு. இப்படி பயங்கரமா சண்டை போட்டதுனால 1-2 குட்டியை மட்டும் அது காப்பாத்திருக்கு. அடுத்ததான் முள்ளம்பன்றி கிட்ட சண்டைக்கு போன சம்பவத்தை தான் பாக்குறோம். முள்ளம்பன்றி கிட்ட யாரு சண்டைக்கு போனாலும் இப்படி முகம் ஃபுல்லா முள்ளுல குத்துவாங்க தான் செய்யணும். இங்க ஒரு லெப்பர்டு இந்த முள்ளம்பன்றியை சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப பசியில அதை துரத்திக்கிட்டே இருக்கு. முள்ளம்பன்றி என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு வேக வேகமா ஓடி போகணும். ஆனா இது அந்த இடத்துலதான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. வேகமா ஓடுறதாவும் இல்ல, அங்கேதான் இருக்கு. இந்த லெப்பர்டு எப்படி எல்லாமோ சுத்தி சுத்தி பாக்குது, இது எப்படியாவது சாப்பிட்டுலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கு இதை எப்படி அட்டாக் பண்றது அப்படிங்கறது தெரியல, ஏன்னா உடம்பு ஃபுல்லா முள்ளா இருக்குல்ல, எங்க தொட்டாலும் முள்ளு குத்திக்கிட்டேதான் இருக்கு. முள்ளம்பன்றிக்கு நல்லா தெரியும் இந்த சிறுத்தையால நம்மள வேட்டையாடவே முடியாது அப்படின்னு. அதனால ரொம்ப பொறுமையா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு.
ஆனா ஒரு மணி நேரமா அதை சுத்தி சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு இன்ச்சு கூட தொட முடியல. கடைசியில முள்ளுல குத்து வாங்கினதுதான் மிச்சம். முள்ளம்பன்றி பிடிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதோட முள்ளு வயிற்று பகுதியில எல்லாம் குத்துனா பயங்கரமான காயத்தை ஏற்படுத்துமா. இதனாலதான் இது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம இந்த லெப்பர்ட் திணறிட்டு இருக்கு. கடைசியில ஜெயிச்சது என்னவோ இந்த முள்ளம்பன்றி தான். அடுத்ததான் கொமோடோ டிராகன் வெர்சஸ் மங்கி. கொமோடோ டிராகன் அப்படிங்கிறது கொமோடோ அப்படிங்கிற ஒரு தீவுல மட்டும் காணப்படுற ஒரு பெரிய பல்லி. இந்த பல்லியோட வாயில நிறைய நோயை பரப்புற பாக்டீரியாஸும் வைரஸும் இருக்குமா. இதால ஒரு பெரிய விலங்கை நேரடியா வேட்டையாட முடியாது. அதனால இது பண்ணக்கூடிய டெக்னிக், ஏதாவது ஒரு பெரிய விலங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அதை போய் கடிச்சு விட்டுருமா. இது கடிச்சதுன்னா இதோட உமிழ் நீர்ல நிறைய பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியில அந்த காயம் வந்து ஆறாதான். அதனால அந்த காயம் ஆறாம ரொம்ப பெருசாகி கடைசியில அந்த விலங்கு செத்தே போகுமா. இது அந்த கொமோடோ டிராகன் ஃபாலோ பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். அது கரெக்டா சாகவும் இது அதை பிடிச்சி சாப்பிட்டுக்குமா. இங்க ஒரு முழு குரங்கு இந்த கொமோடோ டிராகன் அப்படியே விழுங்குற வீடியோவை தான் பாக்குறோம். இந்த குரங்கு தெரியாம அதுகிட்ட போய் மாட்டிக்கிச்சு. திரும்ப அதால அதோட வாயில இருந்து வெளியே வரவே முடியல. கடைசியா பாக்குறது கழுதி புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் நடக்கிற ஒரு சண்டை தான். இது ஒரு பெண் சிங்கம். இது ஒரு பெரிய கழுதி புலி கூட்டம். பெண் சிங்கம் ஒண்ணு தனியா நிக்கிறத பார்த்ததும் அந்த கழுதி புலிகள் வேக வேகமா ஓடி வருது. எல்லாருமா சேர்ந்து இந்த சிங்கத்தை அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. எல்லாம் வேகமா வந்தாலும் அவ்வளவு ஈஸியில அது முடியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில இருந்து அந்த சிங்கத்தை கடிக்க பாக்குது. சிங்கத்தோட சத்தத்தை கேட்டு அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன இன்னும் 4 பெண் சிங்கங்கள் அந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கு. இந்த சிங்கங்கள் வரதை பார்த்ததுதான் உண்டு கழுதி புலிகள் எல்லாம் ஒவ்வொரு திசைக்குமா ஓடி போகுது. இப்படி எப்பெல்லாம் சிங்கங்கள் தனியா மாட்டுதோ அப்பெல்லாம் கழுதி புலிகள் ரொம்ப ஜாலியா அதை வேட்டையாடலான்னு வருமா. கடைசியில கூட 2 சிங்கத்தை பார்த்ததும் எல்லாம் தலைதெறிக்க ஓடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா காட்டுல நடக்கிற ரொம்ப வித்தியாசமான சண்டைகளை தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.